கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாறும் கனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடையேறிய சுவையும் நனிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிளத்தேனும் இனியவை என்பேன் ஆம் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் என்று கூறி என் தாய்மொழியான தமிழ்மொழியை முதலில் வணங்குகின்றேன். அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது இரண்டாவது வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகம். படிப்பினுடைய அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டும் படித்து கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிறை முத்தம் விடும் வரை படித்து கொண்டிருந்தார் உமர் முக்தா. தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை படித்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தனது வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 35 ஆண்டுகள் நூலகத்திலேயே மூழ்கி மூலதனம் எனும் வேதாந்தத்தையே கண்டுபிடித்தான். இன்று வரை கம்யூனிஸ்டுகளின் பைபிளாக போற்றப்படுகிறது. காரணம் படிப்பு. படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் என்பதை ஆச்சரியத்துடன் பிகாசோவின் ஒரு ஓவியத்தை விட, பீத்தோவனின் இசையையும் விட, கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியாரின் ஒரு பாட்டு, என் கண்ணதாசனின் ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போடும். இரவு முழுவதும் தொழுவதை விட ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவர், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்று கற்று கொடுப்பதால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்று சொல்கிறோம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. என் சுவாச காற்று அரிச்சுவடியாக அறிமுகமானது, பாடங்களாக பரிச்சயமானது, கதைகள் சொல்லி நெருக்கமானது, உலகம் விரித்து கண்முன் தந்தது, அறிஞர் கூட்டம் அறிய செய்தது, முக்காலம் கண்முன் கொண்டு வந்தது, இடம்பெயர்ந்த இடம் கொடுத்தது, கலைகள் அனைத்தும் கல் என நின்றது. படிக்கும் பொழுதுகள் என் விழுதுகளாகும், அவை தரும் தீர்வால் என் பழுதுகள் போகும். எனக்குள் பல பல விதைகள் தூவும், விதைகள் முளைத்திட உதவிகள் ஏவும். சத்தமின்றி அவை வித்தைகள் நிகழ்த்தும், தனியாது என்றும் புத்தகம் மீதான தாகம். புத்தகமானது என் சுவாசத்தின் பாகம். மனிதா மனிதா, நீ இவ்வுலகை மாற்ற விரும்பினால் புத்தகம் புரட்டு, அது உன் வாழ்வில் அற்புதத்தை திரட்டும், உன் தூக்கத்தை விரட்டும், துக்கத்தை மிரட்டும். இவ்வுலகை பலவற்றை மாற்றியவர்களும் ஏமாற்றியவர்களும் புத்தகம் புரட்டியவர்கள்தான். புத்தகத்தை முழுமையாக நீ படித்தால் புது நம்பிக்கை பிறக்கும், அறிவு ஊற்று சுரக்கும், வாய்ப்பு கதவு திறக்கும், உன் புகழ் எங்கும் பறக்கும். மனிதா புத்தகம் படி, நீ பேச்சாளனாக வேண்டுமென்றால் புத்தகம் படி, விவாதம் செய்ய புத்தகம் படி, விண்ணையும் தொட புத்தகம் படி, விடை கிடைக்கும் விடாதே புத்தகம் படி, சாதனையாளனாக வேண்டுமென்றால் புத்தகம் படி, சமூக விடுதலைக்கும் புத்தகம் படி, புரட்சியாளனாக வேண்டுமென்றால் புத்தகம் படி, புது சரித்திரம் படைக்க வேண்டுமென்றால் புத்தகம் படி. மேலிருந்து கீழே கழியும் புத்தகம் தானே என்று நீ நினைக்காதே, கீழிருந்து மேலே முன்னேற்றும் உன்னை புத்தகத்தை பழிக்காதே. உனக்கும் புத்தகத்திற்கும் உள்ள இடைவெளியை குறைத்திடு, திறக்கும் புத்தகத்தை படித்து தலைவிதியை மாற்றிடு. நீ புத்தகம் படித்தால் அறிவாயுதம் வந்து உனக்கு கை கொடுக்கும், அறிவால் போன்ற ஆயுதங்களுக்கு துருப்பிடிக்கும். நீ புத்தகம் படித்தால் பாமரன் கூட பாயிரம் பாடிடுவான், பசியிருந்தும் பாட்டில் பாரதி ஆயிடுவான். புத்தகம் படித்து கொண்டே இரு மனிதா, உன்னை புதுப்பித்து கொண்டே இரு. தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். தலைகுனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்கிறது புத்தகம். சொற்கள் எவ்வளவு தித்திப்பானவை என்பதை புத்தகங்களே நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றன. முன்னுரையில் தன்னுரையை முடித்து கொள்ளாமல் முடிவுரையில் அடிவரி வரையில் நீள்கிறது புத்தகம். தலைக்கணமில்லாமல் ஓர் தலைப்பை லட்சியமாக கொண்டு அதை நோக்கியே நகருங்கள், உங்கள் வாழ்க்கையும் அழகிய புத்தகமாகும்.
உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. வாசிப்பு வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். ஒரு முறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்துவிட்டால் அது நம்மை விடாது. எனவே தோழர்களே, தோழிகளே, அனைவரும் புத்தகம் படியுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடமாமர்கின்றேன். நன்றி.